தமிழ் மாதங்களில் ரொம்பவே புனிதமான மாதம், முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லப்படும் ஆடி மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை ஆடி மாதம் முடிவதற்குள் செய்து நம்ம வழிபட்டோம்னா கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு ரெண்டும் கூடும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் மேற்கொள்வதற்கு நேர்த்தி கடன் செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே உரிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. தெய்வங்களை மட்டுமன்றி நம்ம முன்னோர்களை வழிபட்டு தர்ம காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் விளங்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் குல தெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு செய்வது எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுபட செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் சூரியன் சூட்சமமான அதிர்வுகளை வெளிப்படுத்துவதாகவே சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்வது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் கூழ் காய்ச்சி அம்மன் கோவிலில் இந்த ஒரு வழிபாடு செய்வது ரொம்பவே பிரபலமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த கூழ் காய்ச்சி தேவைப்படுபவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது. நம்மளும் கூழ் காய்ச்சி அதை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்யலாம். அப்படி எங்களுக்கு செய்ய முடியாது, செய்ய தெரியாது, பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலில் நடைபெறும் இந்த ஒரு பூஜைக்கான தேவைக்கான பொருளை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில்களில் கூழ் காய்ச்சி விநியோகம் செய்வாங்க. அந்த நிகழ்வுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்தை செய்து அம்பாளோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்வில் நலமாகவும் வளமாகவும் வாழலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆடி மாதத்தில் விரதம் இருந்தோன்னா வருடம் முழுவதும் சுபமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது உண்மை. வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை தரும் இந்த ஆடி மாதம். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது, கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி செய்வதன் மூலம் அம்பாளின் அருளை பெற்றுக் கொடுக்கலாம், பெற்று தீரலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.